நான் ஃபேஸ் பெயிண்டிங் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். இது ஆக்சுவலாக எல்லா வீட்லேயும் வந்து இது இல்லை அடிக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து அடிச்சுட்டு போப்பா அப்படின்னாரு. அடிச்சுட்டு போகணுன்னா அடிச்சுட்டு போகணும்னு தெரியல. அப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு இங்கே ஃபைவ் போட்டு இங்கே மெண்டி சொல்லிட்டு எழுதி விட்டாங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கு. 2017 வந்து ஃபஸ்ட்டு தன்பால் அண்ணா வந்து ஜெர்சி ஒன்று கொடுத்தாரு. அது வந்து நான் கேட்கவில்லை. அண்ணா வந்து என்கிட்ட இருக்க எங்கள் வீட்டில் வந்து ஜெர்சி கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கேன். அவே மேட்சஸ்க்கு ட்ராவல் பண்ணுவோம். அந்த ட்ராவல் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஜெயிச்சா? இது வந்து ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் அவே வந்து நான் போகிறேன். இப்போ தான் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன் பசங்ககிட்ட. ஃபஸ்ட் அவே போகும்போது பெங்களூர் எஃப்சி மேலே வந்து ஃபஸ்ட் இயர் போகிறோம். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து காவேரி டர்பி சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டானுங்க. அப்போ தான் அவங்க பொலிட்டிக்கல் இஷ்யூ மாதிரி அவங்க ஸ்டாண்டில் ஸ்டேடியம் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு என்னென்னா, பிஎஃப்சி வந்து ஐ லீக்ல எல்லாருமே வந்து டாமினேட் பண்ணிவிட்டு ஐஎஸ்எல் உள்ள வராங்க. ஐஎஸ்எல் உள்ளே வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீமை அவங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து அவங்களே ஃபார்ம் பண்ணி, எங்கள் டீமை யாரும் அடிக்க முடியாது, அதுவும் எங்கள் ஹோமில் வந்து யாரும் எங்களை அடிக்க முடியாது சொல்லி. ஸோ அது நம்ம சென்னை எஃப்சி வந்து அங்கே உள்ளே ஆடுறாங்க. ஆடும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஜேஜே வந்து கோல் ஸ்கோர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர் கோலாஸ்டர். அப்படியே இப்படி செலிப்ரேட் பண்ணும் போது வேறு லெவல் ஃபீலு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணி நின்றுட்டுருக்கோம். 81st minute வந்து சுனில் சேத்ரி வந்து நம்ம மேலே ரிட்டர்ன் அடிச்சிருவார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்டேடியமில் இருக்க கேலரி மாதிரி இல்லை, அது வந்து ஓப்பன் கேலரி மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் கேலரியில் நின்றுட்டுருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மூணு கேலரியிலேருந்து பிஎஃப்சி ஃபேன்ஸ்லாம் வந்து எங்கள் எதிர்க்க வந்து டான்ஸ் ஆடி எங்களை ரவுண்ட் அப் பண்ணி ரொம்ப அமங்கலம் பண்ணிட்டாங்க. நாங்கள் பிரச்சனை ஆகிட்டு, நாங்கள் சரி ஓகே, நாங்கள் அப்படியே ஸ்டாண்ட்லேயே தான் நின்றுட்டு இருந்தோம். எதுவும் அவங்கள ரியாக்ட் பண்ணல, நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். சரி என்ன பண்ண தெரியல. அவங்க ஒரு ஸ்டேடியம் வந்து அப்போ அவங்களது வந்து ரெக்கார்டு அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு போடுறாங்க. அந்த வருஷம் தான் வந்து ரெக்கார்டு அந்த ஸ்டேடியமில். அது ஸ்க்ரீனில் போடுது, அவ்வளோ ஒரு சவுண்டு வைப்ரேட் ஆகுது சுனில் சேத்ரி அடிச்ச கோலுக்கு. அது வேறு லெவலில். என் நம்ம ஸ்டேடியமில் பார்த்ததோட அவையில் ஒரு நம்ம ஒரு 100-200 பேர் போயிட்டு நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அங்கே 26,000 பேர் இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க கூட வந்து இந்த 200 பேர் நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே. அந்த பிளேயர் இல்லாமல் ஃபேன்ஸாக நாங்கள் வந்து உள்ளே ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபவுல் ஒன்று கிடச்சிது. அப்போ வந்து ரேனி மேலிச் வந்து ஃப்ரீ கிக் எடுக்கிறாரு. நாங்கள் அந்த கோலில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஃப்ரீ கிக் எடுக்கிறாங்க, ஏதோ கிளியர் பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டு தான் பார்க்கும்போது, அவர் எடுத்தார். ஒரு தலைப்பட்டு பால் வந்து நெட்டு பேக் சைடில் பட்டதை மட்டும் தான் பார்த்தோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் கேலரியிலேருந்து அந்த சென்னை ஃபேன்ஸ் மொத்தமாக சேர்ந்து அந்த மூணு கேலரி பூந்துட்டோம். பூந்து டிஷர்ட் எல்லாமே கழட்டிட்டு போகிறோம். நாங்கள் அந்த எண்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் டிஷர்ட்டில் எல்லாமே நின்றுட்டுருக்கேன். அங்கேருந்து பார்த்தா போலீஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து மூணு கேலரி குடுகுடுன்னு ஓடியாரும். அதுவும் பெயிண்ட் வேறு அடிச்சிட்ருக்கேன்னா கரெக்டாக லட்டியை தட்டிடுறாங்க. நாங்கள் அடி வாங்கிட்டு கீழெலாம் எங்கள் பசங்க ஊந்து சிரிச்சுன்னு அமூலம் பண்ணினு ஓடியாராங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்க. நம்ம ரெண்டு அடிச்சிட்டோம் வேறு. அண்ணன் வேறு அந்த ஃபைனல் மினிட்ல வேறு அடிச்சிட்டாரு. அது ஒரு இது வேறு. நாங்கள் அந்த ஸ்டேடியம் எங்களோட கேலரியில் வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறோம். ஸ்க்ரீனில் போடுறாங்க தன்பால் கண்ணி சொல்லிட்டு. அப்போ பிடிச்ச ரெண்டாவது பிளேயர் கோலஸ் சார். அண்ணன் வேறு அடிச்சிட்டார் சொல்லிட்டு அது வேறு லெவல் ஃபீலு. அப்போ மேட்ச் முடிஞ்சு உள்ளே ஏதோ பிளேயர்ஸ்க்குள்ளே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அண்ணன் வந்து நம்ம கேலரி கிட்டே வராரு. கேலரி கிட்டே வந்து ஃபேன்ஸ் கிட்டே வந்து ஹைஃபை பண்ணது வராரு. நான் என்ன பண்ண போனேன்னா, குடுகுடுன்னு ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி எனக்கு ஒரே இதுவாயிடுச்சு. இவர் எப்படின்னா தொட்டுணும், இவர் இந்த அண்ணனை தொட்டுணும், தொட்டு பார்த்துணும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தில் என்ன பண்ணேன், ஓடி போயிட்டு இந்த அண்ணன் வந்தார். நான் கேலரியில் இப்படி எகிரி, அப்போ அங்கே வந்து நிற்கிற நம்மளோட ஹைட்டு தான் இருக்கும் கிரில், இது வந்து எகிரி அவர் ஹைஃபை பண்ணுறேன். போலீஸ் வந்து இப்படி அடிக்கிறாங்க. அடிக்குமோ பார்த்தா என் முதுவில் போடல. என்னடா வலிகளையே பார்த்தா என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு இருக்கிறான் அடி. அவர் முதுவெல்லாம் பிடிச்சிட்டு ஐயோ வலி சொல்லு கத்தின்னு இருக்கிறான். அதை வந்து என்ன பண்ணாங்க, எங்களோட பீஸ்ட் அண்ட் ப்ளூஸில் இருக்க ஒரு ஃபேனோட அக்கா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் அந்த போலீஸ் வீடியோவில் எப்படி அவே ஃபேன்ஸ் மேலே நீங்கள் கை வைப்பீங்க, நாங்கள் உள்ளேயும் போல நாங்கள் வந்து இங்கே நின்று எங்களோட பிளேயர் தான் ஹைஃபை பண்ணுறாங்க, நாங்கள் ஏதோ இது ஆபத்தாக ஏதோ அவங்களுக்கு இதோ ஆகிற மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணல, எப்படி இடி வைக்கலாம்னு சொல்லி அவங்க மேலே நாங்கள் பிளேயர்ஸு நம்ம சென்னை எஃப்சி ஸ்டாஃப்லாம் வந்து நல்லா அந்த இதில் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஃபேன்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது ஃபஸ்ட்டாகவேலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. இந்த பெயிண்டிங் பண்ணுறனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் என்ன மாதிரிலாம் வந்திருக்கு? கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நான் பெயிண்ட் அடிச்சுட்டு போகும்போது வந்து டிவியில் வந்து இவன் காட்டணும்னு சொல்லிட்டு இவன் பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறான் எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் நான் விட்டுருவேன். எனக்கு அதுமாரி தோணுந்தோ இல்லை, எங்கள் வீட்டில் அதுமாரி வளகலை. டிவியில் போயிட்டு நில்லுடா, நம்ம அங்கே போடணும் அவசியமே இல்லையே. டிவியில் போயிட்டு நம்ம ஸ்டாண்டில் போயிட்டு நிற்கணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிவியில் ஒரு நிமிஷம் காட்டுது, அதெல்லாம் இல்லை.
என்னென்னா இப்போ இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு போகும்போது எல்லாமே வந்து ஸ்டேடியமில் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வீட்டில் இருந்து தான் அடிச்சுட்டே போவேன். நம்ம எவ்வளோ ஒரு 7-8 kilometers கிட்ட வரும். ஸோ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், பஸ்ஸில் போகும்போது வந்து டிக்கெட் கூட கொடுக்குற போது கண்டக்டர் யோசிப்பார் உள்ளே ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் உள்ளே ஏறும்போதே பெயிண்டிங் அடிச்சுட்டே இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் டிக்கெட் வாங்கிட்டு உக்காந்துருவேன். அப்போ ஏரியா பசங்களாம் கூட போகிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை, தனியாக போனால் தான் ப்ராப்ளம். அங்கேருந்து பார்ப்போம், எல்லாம் லேடிஸ்லாம் சிரிப்பாங்க, ஜென்ஸ்லாம் என்னப்பா அப்படின்வாங்க. இப்போ வரைக்கும் அந்த இஷ்யூ இருக்குது பெயிண்டிங் பண்ணுறதுனால. அப்புறம் 2017 வந்து நிறைய இன்சிடெண்ட் ஆச்சு. என்னென்னா ஒரு முறை அப்படி தான் போகும்போது நான் தனியாக போனேன், என் ஃப்ரெண்டை நீங்கள் வரல சொல்லிவிட்டு தனியாக போகும்போது செங்கல் வராயா ஸ்கூல் சைடாக வந்து பூந்து போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது ஃபேஸ் பெயிண்டிங்லாம் அதுமாதிரி ஆச்சுன்னு பயமுத்துற மாதிரி இருக்குது சொல்லு. நான் ஹெல்மெட் போட்டுட்டு ப்ராப்பராக லைசன்ஸ் இருக்குது, எல்லாம் புக்கெலாம் எல்லாம் இருக்குது, பக்காவாக போகிறேன். அவங்க இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, கையில் 2 அடிச்சிட்டாங்க டமால் டமான்னு. நான் ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு நான் ட்ரம்ஸ் வாசிக்கணும் அந்த கையில். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக இந்த கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன். நான் நீ போய்ட்டு உள்ள பசங்களை சொல்லான்ட்டு போகிறேன், இல்லைடா நீங்கள் அடிக்க முடியாது ட்ரம்ஸ் அப்படின்ட்டு போனோடனே நான் ஒன்றுதான் வெயிட்டிங் சொல்லிட்டு ட்ரம்ஸை கையில் கொடுக்குறேன் ஸ்டிக்கில். அதுவும் பிடிக்கவும் இல்லை, இவங்களை சொல்லவும் இல்லை. நான் அந்த பெயிண்டிங் வச்சுன்னு அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சுட்ருப்பேன். செம்ம வலி, எனக்கு ஸ்டிக்கே பிடிக்கும் இல்லை. அந்த மேட்ச் தான் வந்து நம்ம டீம் வேறு லெவலில் ஆடிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக அந்த வழி தாங்கினோம், டம்மல் டம்மெல்லாம் அடிச்சிடும். அடிச்சிட்டு வெளியே வரும்போது கை இவ்வளோ பெருசாக வீங்கிச்சு. அது பைக் கூட ஓட்டின்னு வீட்டுக்கு வர முடியல, வீட்டுக்கும் தெரியாது. இனி வரைக்கும் நான் சொல்ல அந்த மேட்ரு இதுமாரி நடந்தது சொல்லிட்டு. ஃபன்னாகவும் நிறைய நடந்துருக்கு. ஒரு முறை நான் என் ஃப்ரெண்டு வீட்டை நிற்கும் போது வீடு மாறிட்டான். ஸோ அங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கேன், நான் உள்ளே போயிட்டு ஜெஸ்ஸி போட்டுட்டு வரேன் சொல்லிட்டு என்னை மெயின் ரோட்ல நிற்க வச்சுட்டு போயிட்டான். நான் பெயிண்டிங் வச்சுன்னு ஸ்காஃப்லாம் போட்டு நின்றுட்டுருக்கேன். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார், வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு அவர் போயிட்டார். நான் நின்றுனே சரி நான் கேட்க போகிறார் போல் சொல்லிவிட்டு இவர் என்ன கிண்டல் போனாரான்னு தெரியல. போனார், ரெண்டு பேர் கூட கூட்டிகிட்டு வந்தார். ரெண்டு பேர் பார்த்தாங்க, ஜெஸ்ஸி லைட் வச்சு பார்த்தாங்க, ஸ்காஃப்லாம் துணிலாம் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா சொல்லிட்டு அப்படி நின்றுந்தாங்க. ஏசியன் பெயிண்ட் விளம்பரமாப்பா அப்படின்னா, எனக்கா ஏசியன் பெயிண்ட்னா மேட்சுக்கு போகிறேன் அமைதியாக இருந்தான் சொல்லிட்டு. அப்படியாப்பா மேட்சுக்காப்பா, என்னப்பா பெயிண்ட்லாம் வச்சு அனுப்புகிறாங்க உன்னை வீட்டிலேருந்து, விளம்பரம் என்ன பண்ணுறீங்க? இல்லைண்ணா மேட்சுக்கு போகிறோம், பெயிண்டிங் பண்ணிட்டு போகிறேண்ணா. அப்படியாப்பா சரி. அந்த இடத்துல ஒரு மாதிரி அவமானமாகிடுச்சு. அவர் வேறு எதனா திட்டியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். என்னடா பெயிண்ட் கம்பெனி போய் விளம்பரத்துக்கு போறியா மாதிரி கேட்டார் அவர் நின்றுட்டு. அது மாதிரிலாம் ஃபன்னாலாம் நடந்துருக்கு நிறைய. ஸோ பெயிண்டிங்கில் நடந்தது இதெல்லாம் நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ரொம்ப பாதிச்சதுலாம் இந்த ஒரு சில விஷயம்தான். இப்போது டேவிட் ஸ்டிங்குன்றவர் வந்து பெயிண்ட் பண்ணுவார் சென்னை எஃப்சிக்காக. அது ஸ்டிங்காக இல்லாமல் டேவிட் கோபிநாதன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு வாழ்க்கையில்? இப்போது எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பசங்கள் நாங்கள் வந்து ஃபுட்பால் கோச் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து என்னென்னா எங்களோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் என்னென்னா, பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. நார்த் மெட்ராஸ் அந்த ஒரு இமேஜ் இருக்குது எல்லாத்துலேயும். ஆனால் வந்து நிறைய அச்சீவ் பண்ணவங்களும் இந்த நார்த் மெட்ராஸில் தான் இருக்காங்க. ஸோ வந்து எங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக எங்கள் ஏரியாவிலேருந்து யாருனா ஒருத்தர் போகணும் வெளியே, கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சாகணும். அதுதான் என்னோடய நேஷ்னல் டீம் ஏதோ ஒரு எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் வாலிபால் எல்லாமே சொல்லித்தராங்க எங்கள் ஏரியாவில். ஐநோரம் சோலியம்மன் க்ரௌண்ட் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லித்தராங்க. இங்கேருந்தும் நாங்கள் போகிற இடத்துலையும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா பாருங்கள். ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் தரும். ஃபஸ்ட்லாம் வந்து சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் இதில் போயிட்டு என்னடா பண்ண போகிறோம், ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா வந்து அப்போ இருந்த சிச்சுவேஷன் அப்படி. இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சோறு போடாத சொல்லியிருந்தாங்க. அதே ஸ்போர்ட்ஸில் தான் நான், அந்த ஸ்போர்ட்ஸில் இல்லைனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வேறு ஒரு ஃபேன் பாயாக இருந்தால் எனக்கு எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப், எவ்வளோ ஒரு பாண்டிங், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாமே கிடச்சிது. எங்களோட மோட்டிவ் என்னென்னா, பசங்க ஏதோ பேட் ஹேபிட் கற்றுக்கூடாது, இதுதான் ஃபஸ்ட்டு மோட்டிவ். பேட் ஹேபிட் கற்றுக்கூடாது, ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ஃபுல்லாக அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க இந்த ஃபீல்டு உள்ளே போயிட்டாலே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் செட்டில் ஆகிடுவானுங்க. இது டிசிப்ளினாக வந்துடுவாங்க. அதேமாரி வந்து நம்ம வேறு எதனா பேட் ஹேபிட்ஸ் கற்றுக்கினா ஒரு ஸ்டேஜ் அப்புறம் பசங்களாம் விட்டுட்டு வேறு லைன் போகிறாங்க. எங்களுக்கு அந்த லைனை எங்கள் ஏரியாவிலேருந்து யாருமே போகக்கூடாது. ஏதாச்சும் கிரிக்கெட்டோ வாலிபாலோ ஃபுட்பாலோ நீ எது வேணா ஆடு, ஸ்போர்ட்ஸில் இரு. இதுதான் எங்களோட மோட்டிவ். நாங்கள் அதேமாரி எங்கள் கிரவுண்டில் ஃப்ரீ கோச்சிங் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமான சமயங்களில் உதவி செஞ்சவங்கலாம் யார் யார்? கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நாங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா எம்எல்ஏ நீலகண்டன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அப்புறம் சவுந்தர் முருகன், அப்புறம் வந்து சிஎம் பாரதி சொல்லி ஒருத்தர் இருக்கார், மணிவண்ணன் அவர் வந்து ஐசிஎஃப் ஒர்க்கர், அவர் ஐசிஎஃப் வந்து கிரிக்கெட் டீம் போலர். அவர்
அவர் இருக்கார். அப்புறம் மணிகண்டன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவர் வந்து சின்ன டீம்லாம் ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கார். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் நியர்பையில் இருக்காங்க. அதேமாரி கோச்சஸில் சொல்லணும்னா போலீஸில் வந்து வேல் அண்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை போய் எங்கள் என்னோடய கோச்சருக்கு வந்து இன்ஜுரி ஆன டைமில் வந்து அந்த அண்ணா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். அவர் ஆக்சுவலாக வேறு ஏரியாவிலேருந்து கோச்சிங் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து எங்களை வந்து சொல்லி கொடுத்து எங்களை அந்த ஒரு இதுலேயே வச்சுருந்தார், வீட்லேயே வச்சுருந்தார். எங்களை யாரையும் எங்கேயும் செதறி விடாமல் ஒரு ஷேப்பில் எங்களையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அது இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். நாங்கள் இங்கே இருக்கோன்னா எங்களோட ஒரு பெரிய பேக் போனால் வந்து எங்கள் ஸ்பான்சர்ஸு எல்லாம் ஸ்பான்சர் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு கிளப்பு வச்சு நல்லா எல்லாமே போயிட்டு ஸ்பான்சர் வாங்கினதா அது பேர் இது சொல்லுவோம். அவங்களா வாலண்டியராக வந்து எங்களுக்கு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு அண்ணன் முறையில் அவங்க எல்லாருமே எங்களுக்கு பண்ணாங்க. அது கண்டிப்பாக எங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்கள் கோச் பண்ணிகிட்டு இருக்க ஜேஎஃப்சி ஐநா வரும் டீமை மீட் பண்ணுவோமா? இந்த ஃபேஸ் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் கோச்சிங் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம ஏரியாவில் வந்து கோச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் கோச் பிரதீப் அண்ணா சொல்லி. நாங்கள் வந்து நார்மலாக இங்கே விளையாடிட்டு இருந்தோம், இது வந்து ஃப்ரீ கோச்சிங் தான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் எங்கள் ஃபுட்பால் கரியர் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு நாங்கள் சுற்றிட்டு இருந்த பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபுட்பால் சொல்லி கொடுத்து எங்களை ஒரு ஷேப் பண்ணி நான் இங்கே இருக்கிற ரீசனே வந்து என்னோடய கோச்சர் தான். ஸோ அவர்கிட்ட பேசுகிறேன். ஹை சார், இப்போது நீங்கள் டேவிட்க்கு நீங்கள் தான் கோச் அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்லியிருக்காரு. இந்த கோச்சிங் நீங்கள் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இதெல்லாமே தொடங்குச்சு? ரொம்ப நன்றி. எப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசில் சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான கோச் கிடையாது. ஒரு லெவல் வரும்பொழுது எனக்கு இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸுக்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஆனாலும் என்னை சரியாக கைட் பண்ண எனக்கு சரியான ஆள் இல்லை. ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த நிலைமை வந்துடும் போது, ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு எனக்கு கீழே இருக்கிற அண்டர் ப்ரிவிலேஜ், ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, சரியான வசதி இல்லை, கஷ்டப்படுற அவங்களுக்கு சரி எப்படியாவது இந்த ஃபுட்பால் கொண்டு போகணும், நிறைய டேலண்ட் இருக்குது ஆனாலும் எக்ஸ்போஸ் பண்ண தெரியல, ஸோ அவங்களுக்கு ஏன் ஃப்ரீயாக கோச்சிங் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டை இங்கே எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், அது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து கிராஸ் ரூட் லெவல். இப்போது நான் வந்து டி லைசன்ஸ் முடிச்சிருக்கேன், பேசிக் டெக்னிக் அது ரொம்ப முக்கியம். ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக புஷ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிசீவ்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளிங் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் அவங்களை கொண்டு போகிறதுக்கான வழிகளை நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது பர்ஃபெக்டாக ஒரு பேசிக் செட் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சார். இப்போது நீங்கள் ஃப்ரீ கோச்சிங் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்னெல்லாம் இருக்குது? நிறைய இருக்குது. நம்ம சொல்லுவாங்களே, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஃப்ரீயாக பண்ணால் நிறைய டைமில் எவனும் வரமாட்டான், ஃப்ரீயாக பண்ணால் வரத்துக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறோம். எதுக்காக ஃப்ரீ கோச்சிங் பண்ணுறோம்னு சொன்னால், என்னுடைய ஸ்டோரியை சொல்லுவேன். ஒரு கிரிக்கெட்டுன்னு போனீங்கன்னா ஒரு கிட்டு வாங்குறதுக்கே உங்களுக்கு 5,000-6,000 செலவாகும். ஆனால் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஷூ இல்லாமல் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்களுடைய ஸ்கூலில் யூஸ் பண்ணுற அந்த நார்மல் ஷூ வச்சு கூட விளையாடலாம். ஒரு வேளை நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது டென்னிஸ் பாலில் வெறும் செப்பலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுத்து அவங்கள பூஸ்டப் பண்ணிவிட்டு விளையாடுங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது ஏதாவது ஷூ வாங்கி கொடுக்குறது, யூஸ் பண்ண ஷூ ஒரு வேளை கொடுப்பேன், எங்கள் நாங்கள் யூஸ் பண்ண டிஷர்ட்டு ஜெர்சி அந்த மாதிரி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடச்சிது எங்களுக்கு. அவங்களே முன் வந்து நான் வந்து உங்களுக்கு ஜெர்சி வாங்கி கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு பூட் வாங்கி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது இங்கே நிறைய பேர் இந்த லோக்கலில் உண்டு. ஆமாம், அது குறித்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்போது பசங்க உங்ககிட்ட மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் விளையாடிருக்காங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இங்கே வந்து under 10, under 12, under 14, under 16, under 18, above 21. ஸோ இந்தந்த கேட்டகரியில் பசங்க நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளைக்கு வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து மார்னிங்கில் 5:30 to 7:30 வந்து under 12 to under 16 பண்ணுறோம். under 18 அண்ட் அபோவ் வந்து ஈவினிங்கில், எவ்ரிடே ஈவினிங்கில் 4:30 to 6:30 அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். சாட்டர்டே சண்டேஸில் வெளியில் நாங்கள் டோர்னமெண்ட் போகிறோம். கடந்த லாஸ்ட் இயரில் டிசம்பரில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், பெரிய பேண்டமிக்கு பெரிய சுச்சுவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளாக் ஆகிச்சு. இதெல்லாம் மீறி இந்த கட்டத்தில் கரெக்டாக லாஸ்ட் மந்த் கிறிஸ்மஸ் டைமில்
ரெண்டு மூணு டோர்னமெண்ட் நடந்துச்சு. அந்த ரெண்டு மூணு டோர்னமெண்ட்டில் நம்ம பசங்க அண்டர் ஃபிஃப்டீனில் ரன்னராக போந்தாங்க. இன்டர் அகாடமின்னு சொல்லிட்டு, இன்டர் அகாடமினா சென்னையில் இருக்கிற நிறைய அகாடமிஸ் கூட ஒரு மேட்சஸ் நடந்தது. அதில் வந்து அண்டர் ஃபிஃப்டீன் டீம் வந்து ரன்னராக போந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷம். அதே போல் அண்டர் எயிட்டீன் டீமுக்கு ஒரு லீக் கொடுத்தாங்க அதே மாதத்தில், அவங்க வந்து வின்னராக பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக எங்கள் டீம் பிளேயர்ஸ்க்கும் சரி, எங்கள் ஆஸ் எ கோச்சாக நான் ரொம்ப அது சந்தோஷப்படுறேன். அது இல்லாமல் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸாக நிறைய டோர்னமெண்ட் வெளியில் போயிருக்கோம், சென்னை உள்ள சென்னைக்கு வெளியில். ஸோ நிறைய ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம், நிறைய மெடல்ஸு, லோக்கல் டோர்னமெண்ட்டு, அதெல்லாம் நான் போயிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி பசங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னும் பூஸ்டப் பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய ரொம்ப ஆசை. உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், அதாவது ஒரு அல்டிமேட் கோல்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் என்னவா செட் பண்ணியிருக்கீங்க? எல்லா ஃபுட்பால் பிளேயருக்கும் ஒரு கனவு உண்டு, என்னென்னா எப்படியாவது இந்தியன் ஜெர்சி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்கரேஜ் பண்ணுறது அந்த லெவல் நீங்கள் போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் காலேஜ் லெவல், யூனிவர்சிட்டி லெவல் விளையாடும் போது, ஸ்டேட்டில் விளையாடும் போது 3 to 4 hours ப்ராக்டிஸ் இருக்கும். ஆனால் அப்போ இருந்த சாப்பாடு, அப்போ இருந்த ஒர்க் அவுட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே டெக்னிக் சொல்கிறாங்க, எல்லா எது கேட்டாலும் டெக்னிக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பசங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், அந்த ஸ்லோகன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் என்கரேஜ் பண்ணுறேன், உன்னோட விஷனை செட் பண்ணு, உன்னுடைய கோலை வந்து ஹை லெவலில் வை, அந்த லெவலில் உன்னுடைய விஷன் இருந்தால் தான் அட்லீஸ்ட் நீ ஒரு ஸ்டேட் விளையாட முடியும், அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா விளையாட முடியும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஒரே ஒரு ஆள் மாத்திரம் இதை செய்யறதுக்கு சாத்தியம் கிடையாது. ஸோ என்னோட கூட சேர்ந்து டேவிட் இருக்காங்க, ரவின்னு ஒரு தம்பி இருக்கான். ஸோ இதுக்கு அடுத்த என்னோட நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது என்னோட அசிஸ்டன்ட் கோச்சா டின்னி இருக்கார், இவரும் நம்மளோட அகாடமியில் ஒரு பிளேயராக வந்து ஒரு கோச்சானவர். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஏரியாலாம் சுற்றிட்டு இருந்தேன், எல்லாம் சுற்றிட்டு நல்லா விளையாடிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்சிங்கே வந்து இந்த ஃபுட்பால் கோச்சிங் தான் எனக்கு சேஞ்ச் ஆச்சு. இது மூலிமா வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், என் லைஃப்பில் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஃபுட்பால் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கு, ஆனாலும் வந்து இந்த ஃபுட்பால் கேமில் இருக்கும்போது மைண்ட் செட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆக்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கும், ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கும். ஒரு என்ன தான் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து எல்லாமே கிளியர் பண்ணி நல்லா ஹாப்பியாக வந்து நம்ம இந்த ஃபுட்பால் கேமில் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து இதே மாதிரி வந்து எனக்கு ஜூனியர் வர பசங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து டிசிப்ளினாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் என்னோடய பசங்க, இங்கே இருக்கிற பசங்க, வர பசங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி எடுக்கிறேன். இப்போது பசங்க வந்து விளையாடுறாங்க, ஸ்டார்டிங் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போது எந்த லெவலுக்கு பசங்க வந்திருக்காங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பசங்க எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து ஒன்றையும் தெரியாமல் தான் வருவாங்க, எதுவுமே தெரியாமல் தான் வருவாங்க. நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க தான் வந்து அவங்க பர்ஃபெக்டாக ஆவானுங்க. நிறைய பசங்க வந்து கொஞ்சம் வருவானுங்க, நல்லா ஆடுவானுங்க, அவனுங்க வந்து செல்ஃபிஷாக ஆடுவானுங்க கேமு. செல்ஃபிஷாக ஆடும்போது என்ன ஆகும், அவனுங்க மட்டுமே ஆடுவானுங்க. நான் என்ன சொல்லுவேன், டீம் ஒர்க் அவுட் மட்டும் தான் வந்து நம்ம டீம் கோல் வந்து அச்சீவ் ஆகும். எல்லாருமே ஆடினா தான் நம்ம ஃபுட்பால் வின் பண்ண முடியும், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ஆடினா லாஸ்ட் வரைக்கும் ஆட முடியாது. அதனால் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக வந்து பேசிக் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே கொடுத்து தான் கொண்டு வரோம். இப்போ லெவல் அச்சீவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கானுங்க, இப்போ பசங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரே வந்து ஒரு 3 cup வச்சுருக்கோம் ஃபைனல். 2020 வந்து கொரோனா பீரியட்லேயே வந்து நம்ம வந்து கொரோனா பீரியடில் மேட்ச்லாம் எங்கேயும் போகல, ஆனால் அந்த இயரில் வந்து ஒரு 3 cup வச்சுருக்கோம். அதில் ஒரு வந்து அண்டர் 18 வந்து வின்னர் கப்பு, அண்டர் 16 வந்து ஒரு வின்னர் கப்பு, அண்டர் 15 வந்து ஒரு ரன்னர் கப்பு. அடுத்ததாக உங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்ன இருக்குது? எங்களோட பிளான்ஸ் என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நார்மலாக சொல்லி கொடுத்துருந்தோம், இப்போது ஒரு ஒருத்தராக வந்து லைசன்ஸ் முடிக்கணும், இப்போது ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் சொல்லிட்டு பிளானு, அது வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் தான் பிளான். இப்போது நெக்ஸ்ட் வந்து இப்போது லேடிஸ்க்கு வந்து இப்போது எங்கள் கோச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் ஸ்கூல் போகிற கிட்ஸ்லேருந்து எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே கேட்டு ஃபுட்பால் கோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். இங்கேருந்து நாங்கள் சொல்லி கொடுத்து ஒரு ஒரு லீக் எல்லாருமே சைன் பண்ணி வைக்கணும், அதுதான் எங்களோட மெயினோட இது ஃப்யூச்சரில் அது கோலாக இருக்கும். பொதுவாக நார்த் மெட்ராஸ்னாலே எல்லாேருக்கும் வந்து ஃபுட்பால், பாக்ஸிங், கேரம் போர்ட், கிரிக்கெட், வாலிபால் சொல்லிட்டு எல்லாமே பசங்க நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க பசங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுட்பாலில் இங்கேருந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதேமாரி இந்த வாய்ப்பு கொடுத்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எங்களோட குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட சரண். என்னென்ன ஷார்ட் ஹேர்ஸ்டைல் வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு, ஆண்களும் அழகு குறிப்பை பத்தி தெரிந்து கொண்டு பயன்பெற பாருங்கள் சரண் லைஃப் ஸ்டைல், ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.